ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தை இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாகவே ஓ வீட்டுல நீ நினைச்சதை நடத்தி கொடுத்து வாழ்க்கையிலையும் நீ வெற்றி பெறும்படி உனக்கானதை நான் செய்யத்தான் உன்னிடம் பேச வந்தேன் செல்லமே உன்னுடைய காலத்துலயும் நீ துன்பப்பட்ட வேலையிலும் யார் உனக்கு உதவி செய்து நட்பாய் இருந்தார்களோ அவர்களே நீ முழுசா நம்பலாம் உன்னுடைய தேவைகளையும் மனிதர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் நீ எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு மன நிம்மதியும் அமைதியும் உன் மனதில் உருவாகும் என் செல்லமே நீ கவலைப்படாத உனக்கான நல்லத நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே உன் சாயப்பா முடிச்சு கொடுப்பேன் எத்தனையோ முறை நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் எத்தனையோ முறை நீ கஷ்டங்களை மிக அதிக அளவுல அனுபவிச்சிருக்க ஆனா ஒருபோதுமே யாரையுமே ஏமாற்ற யோசித்ததில்லையல்லவா அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்துக்கான பலனாகத்தான் இப்போது நீ நினைச்சதை நடத்தி கொடுக்க போறேன் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் ஒருபோதும் மரணம் இல்லை செல்லமே வாழ்க்கையில எதையாவது இழக்கும் நீ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கணும் இதைவிட மிகச் சிறந்தது உன்னிடம் வந்து சேர்வதற்காக தான் இதை நீ இழக்க வேண்டியதாக இருக்குன்னு நீ இழந்ததை விட மிகச் சிறப்பான ஒன்றை தான் நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் செல்லமே இனிமே நிச்சயமா நீ நினைச்சது போல சந்தோஷ வாழ்க்கையை வாழலாம் உனக்காகவே உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வீட்ல உனக்கான நல்லதையும் உன் சாயப்பா நடத்தி கொடுக்க போறேன் இனிமே எல்லாமே உன் என்னப்படியும் உன் விருப்பப்படியும் மட்டும்தான் நிகழும் இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே நீ ஒரு சில சமயங்கள்ல சந்தோஷமா இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுவ ஆனா ஒரு சில சமயங்கள்ல ஓ மனசுல ஏதோ ஒரு பிரச்சனையோ கவலைகளோ கஷ்டமோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாராவது உன்கிட்ட எதையாவது கேட்க வந்தாலும் சரி பேச வந்தாலும் சரி கொஞ்சம் தானே அவர்கள முன் முகத்தை காட்டுகிறாய் மனசுல வச்சுக்கோ என் செல்லமி நீ அவசரப்படும் போதும் கோபப்படும் போதும் நீ பேசிய பேச்சுக்கள் அவர்கள் மனசுல இருந்து ஒருபோதும் மாறாது ஆனா அதுக்கப்புறம் ஓ மனநிலை சந்தோஷமானதா மாறிடலாம் உன்னுடைய குழப்பங்களும் கூட தீர்ந்து போலாம் ஆனா நீ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பேசிய வார்த்தைகள் அவர்கள் மனசுல முள்ளாய் குத்திக் கொண்டிருக்கும் அல்லவா அதனாலதான் சொல்றேன் எப்போதும் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியா பேசணும் உனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லைங்கிறதுக்காக மற்றவர்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளாதே பழகுபவர்கள் உனக்கு எத்தனையோ விஷயங்களை பரிசாய் கொடுத்திருக்கலாம் வலியையும் வேதனையையும் மற்றவர்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் நீ யாருக்கும் வேதனையையோ கவலையையோ கொடுத்து விடாதே என் செல்லவே உன் வாழ்க்கையில நீ அடுத்ததா எந்த நிலைக்கு செல்லுவதற்கான விஷயங்களை நான் நிச்சயம் நிகழ்த்தி கொடுப்பேன் நீ கவலைப்படாம இரு நல்ல தானே நீ தனியாய் போராடி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் தைரியமாறு நீ நினைச்சத உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் சில அறிகுறிகள் உன் சாயப்பா உனக்கு சொல்லும்போது அவ்வளவு சீக்கிரமா புரிய வராது ஆனா நீ அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இதான் அன்னைக்கே சாயப்பா சொன்னாரோ நாம தான் சரியா புரிஞ்சுக்காம நடந்துகிட்டோமோன்னு வருத்தப்படும்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிக்காத எல்லாமே எவ்வப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என நான் சொல்வதை கேட்டு புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையிலையும் மனசுலையும் கஷ்டமே வராது நீ துணியாம இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை உன்னை பயங்காட்டிக்கிட்டே இருக்கும் நீ துணிஞ்சு தைரியமா நின்னா வாழ்க்கை உனக்கு நிச்சயம் வழிகாட்டும் என் செல்லமே தன்னம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ அதிலிருந்து மீண்டு வந்துடலாம் ஆனா ஓ மனச நீ பலவீனமாக்கி கவலைங்கிற குப்பைகளை நிரப்பிட்டினா அப்புறம் ஓ மனசும் தெளிவடையாது உன்னுடைய கவலைகளும் உன்னை விட்டு போகாது எப்போதுமே தெளிவான மனசோட நிறைவான சிந்தனையோட நல்ல பிள்ளையாக பார் உன்னுடைய செவிகளால் நீ கேட்ட நல்ல செய்திகளையும் நல்லது நடக்கணும்னு என்னிடம் எதிர்பார்த்து வேண்டிய செய்திகளையும் உனக்காக நிஜமாகவே நான் நடத்தி கொடுப்பேன் நீ செய்யக்கூடிய தவறுகளை உன் மனசாட்சியே உன்னிடம் கேட்கிறது என்றால் பார்த்து நடந்துக்கோ இனிமே இந்த தவறு மீண்டும் உன் வாழ்க்கையில நிகழக்கூடாது நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய அன்பும் இரக்கமும் கொண்ட அழகான பிள்ளையாக இருக்கணும் என்பதுதான் எனது விருப்பம் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையா இருக்கும் ஓம் சாய்ராம்